நடிகர் விமல் மற்றும் கருணாஸ் இணைந்து நடித்திருக்கும் போகுமிடம் வெகு தூரமில்லை படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றிருந்தது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் கருணாஸ் தான் இந்த இடத்திற்கு சும்மா ஒன்றும் வரவில்லை, கஷ்டப்பட்டு வந்ததாக கூறியுள்ளார். திருநெல்வேலி போயிருக்கான் இந்த படம் இருக்கக்கூடிய அவர் எப்படி இயக்குநருடைய நண்பர்கள் எல்லாரும் சொல்றாங்களோ அவரை விட எனக்கு இங்க இருக்கிறவங்களும் நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய நீங்களே எனக்கு நண்பர்கள். ஏன்னா என்ன கிட்ட எந்த ஒளியும் முறையும் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சில பேர் ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கதைக்கு ஒரு முடிவுரை இருக்கு. அதையும் யாரும் இங்கே அவ்வளோ ஈஸியெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டான். நான் ஒரு 30-40 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து உண்டி எந்திரிச்சு வந்து உட்காந்துருவேன். எவனோ ஒருத்தர் ரூமுக்குள்ள ஒரு கேமரா வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பேசுவான்னா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போற பேப்பையெல்லாம் நான் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால எதுக்கு இங்கே வந்து நம்ம வந்து அவனுடைய உழைப்பை வந்து உன்னுடைய வயிற்றை பிழைக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய உழைப்பை நீ சுரண்டி சாப்பிட நினைக்கிறத விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. இது யார் ஒருத்தரும் செய்கிறவங்கள நான் சொல்கிறேன், யார் இந்த தவறை செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது புரிஞ்சால் போதும். ஆக இந்த 24 வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு பாடகராக இருந்த காலத்திலிருந்து ஆனந்த விகடன் பத்திரிகை உங்களுக்கு தெரியும், அந்த பத்திரிகையில் நான் ஒரு பாப்பிசை பாடகனாக இருக்கும்பொழுது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அட்டை படத்தில் என் படத்தை போட்டாங்க. சும்மா இந்த இடத்துக்கு நான் வரல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.